வணக்கம் நேர்களே ஜோதிடத்தின் கூற்றுப்படி சனி பகவான் ஜூலை பன்னிரெண்டு அன்று மகர ராசிக்குள் நுழைந்தார் அவர் இப்போது அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த ராசியில் இருப்பார் முன்னதாக அவர் ஏப்ரல் முதல் ஜூலை வரை தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருந்தார் இப்பொழுது அவர் மகர ராசியில் பிரவேசித்துள்ளதார் மூன்று ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க தொடங்கியுள்ளது அடுத்த ஆறு மாதங்களுக்கு சனி பகவானின் அருள்மலை பொழியப் போகும் அந்த மூன்று அதிர்ஷ்ட ராசிகள் ஏவை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் மீனம் சனி பகவானின் ராசி மாற்றத்தால் மீன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்கி லாபகரமான தொழிலில் முதலீடு செய்யலாம் இந்த காலத்தில் உங்கள் வருமானத்திற்கான புதிய ஆதாரங்களும் உருவாக்கப்படும் இந்த ராசி அன்பர்கள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் நீதிமன்ற வழக்குகளிலும் வெற்றி பெறுவார்கள் தனுஷ் இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஆறு மாதங்கள் நன்றாகவே இருக்கும் அவர்கள் வேலை மற்றும் தொழில்களில் பதவி உயர்வு பெறலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன தனுஷ் ராசி அன்பர்கள் அவர்கள் புதிய துறைகளில் முதலீடு செய்யலாம் குழந்தைகளின் கல்வியில் நிம்மதி கிடைக்கும் குழந்தைகளால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இந்த காலத்தில் தனுஷ் ராசி அன்பர்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இது அவர்களின் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தாம் இருக்கும் ரிஷபம் மகர ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் இந்த ராசி அன்பர்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் எந்தவொரு புதிய வேலையும் தொடங்கலாம் அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீரென்று பெரும் பணம் வரலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மேற்கொன்ன மூன்று ராசிகளும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு சனி பகவானின் முழுமையான பலனை பெறப்போகும் ராசிகள் என்பது ஜோதிடத்தின் கூற்று பால்கவல்முடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க